திமுகவில் யாரும் இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் இல்லை. நானும் கடவுளை வழிபட்டுள்ளேன். ஆலய அர்ச்சகர்களுக்கு ₹4000 மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி வேலூரில் பேச்சு. வேலூர் மாவட்டம் வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆலயத்தின் அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்களுக்கு ₹13.85 லட்சம் மதிப்பில் 15 வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் ₹4000 வழங்கும் விழா வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணைநூல் துறையின் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார். இவ்விழாவில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி பேசுகையில், திமுக என்றால் ஆன்மீகம் இல்லை என சிலர் கூறுகின்றனர். அவ்வாறெல்லாம் இல்லை. நானும் ஆலயங்களுக்கு செல்கிறேன், கடவுளை வழிபடுகிறேன். மேலும் அதிக அளவில் ஆலய கும்பாபிஷேகங்களும் திமுக ஆட்சியில்தான் இதற்கு முன்னர் நடந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த 52 நாட்களில் முதல்வர் ஸ்டாலின் முழுவதுமாக கொரோனா 2வது அலையில் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். அவர்களை காப்பாற்றுவதிலும் மக்கள் யாரும் பாதிக்காமல் தடுப்பதிலுமே முழுவதுமாக கவனம் செலுத்தினோம். இது மக்களுக்கான ஆட்சி என்று பேசினார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.